திருக்கோளூர் பெண் பிள்ளையை நாற்பதாவது வாக்கியம் அடி வாங்கினேனோ கொங்கிர் பிராட்டியை போலே இந்த வாக்கியத்தில் கொங்கிர் பிராட்டி ஜெகதாச்சாரிய ராமானுஜருடைய சிஷ்யை பற்றி சொல்கிறான் கொங்கில் பிராட்டி கொங்கு தேசத்துலேருந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து கொஞ்ச நாள் வாழற ஏன்னா அவளுக்கு வந்து அவள் இருக்கிற இடத்துல பஞ்சம் வந்துடுறது அதனால் வாழால் பயிரெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல பணம் இல்லை அதனால் வாழறதுக்கு வசதி இல்லாததுனால ஸ்ரீரங்கம் வந்து கொஞ்ச நாள் தங்குறாள் அப்போ ராமானுஜ சந்யாசம் ஏற்றுண்டு இங்கே கோவில் கைங்கரியம் பண்ணிகிட்டு இருக்கார் அவரோட மடத்தில் தங்கிட்டுருக்கார் தினம் அவர் வந்து பிக்சை எடுக்க போவர் விடுவிடா அப்போது இவள் பார்த்துருக்கா இந்த அம்மா அதனால் அந்த அம்மாவுக்கு வந்து தினம் சந்தேகம் வரும் என்ன ஏன் இவர் வந்து இவர் பிக்சை எடுக்கிறான் ஏன்னா தினமும் போய் அந்த மடத்து வாசலை நின்று பார்ப்பாள் அப்போது இந்த அம்மாக்குள்ளே இந்த ம என்ன சந்தேகம் அப்படின்னா ஏன் ஒரு பிக்சர் எடுக்கிறார் இவ்வளோ மச்சா வரா போகிறா வரான்னு அவளுக்கு ஆனால் பக்தி அப்படி ராமானுஜர் மேலே ஒரு நாள் இந்த மாதிரி மரத்தில் நிற்கும் போது ராமானுஜர் பார்த்துட பார்த்துட்டு கேட்குறாரு ஏன் இங்கே என்ன வேணும் ஏன் இங்கே நிற்கிறேன் அப்போ அவர் சொல்கிறார் இல்லை நான் வந்து உங்களை சேவிக்க வந்தேன் ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் நீங்களும் தினம் பிக்சர் எடுக்க வரீங்கோ ஆனால் உங்கள் மடத்துக்கோ கோடீஸ்வரர் ராஜாக்கள் மந்திரிகள்னு எல்லோரும் வர நிறைய பொருட்கள்லாம் கொண்டு வர உங்கள் மடத்துலேயும் திருவாராதனை தரியாதரனால் நடந்துட்டுருக்கு எப்போது நடக்கிறது அப்போ எதுக்கு நீங்கள் மட்டும் இவ்வளோ பொருட்கள் நிறைஞ்சும் நீங்கள் எதுக்காக பிக்ஷை எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறா அப்போது ரம்மானு சொல்லி சொல்கிறார் இல்லை அடி பிக்ஷை எடுத்து சாப்பிட்ணும் என்பது தர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ ஏன் அவள் வந்து உங்கள் மடத்துக்கு பொருள்லாம் கொண்டு தரா அப்படின்னு சொல்லி கேட்குறா அவள் அதுக்காக சொல்கிறேன் இல்லை நான் வாழ்க்கை வாழ வேண்டிய இதத்தை சொல்வேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது இந்த அம்மா கேட்குறேன் அப்படின்னா எனக்கும் அந் இதம் கூற வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அப்போது ராமானுஜர் அந்த அம்மாவுக்கு அஷ்டாட்சரத்தை உபதேசிக்கிறார் அப்போ கொஞ்சம் நாள் ஆறுது அவள் ஊரில் கொங்கு தேசத்தில் மழை வருது அதனால் நார்மல் லைஃப் வருது அதனால் திரும்பி போகிறதுக்காக இவ தயாரா அப்போ பெருகி போச்சு வந்து ராமானுஜர்கிட்ட சொல்லிக்கிறதுக்காக வர வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிறாள் இந்த மாதிரி நாங்கள் என்னோடய ஊருக்கு திரும்பி போகிறேன் நீங்கள் எனக்கு ஏற்கனவே உபதேசித்த அந்த மந்திரத்தை மறந்துட்டேன் எனக்கு தயவுசெய்து அதை உபதேசிங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கிறார் ராமானுஜரும் திருப்பியும் அந்த மந்திரத்தை அவருக்கு சொல்லித்தர தர அக்ஷாத்திர இன்னொரு வாட்டி சொல்லித்தர சொல்லித்தரும்போது நான் அவர் அவளையும் ஆசீர்வதிக்கிறார் அப்போது அந்த அம்மா ஒன்று கேட்குறா நான் வந்து உங்கள் ஞாபகமாக எனக்கு ஏதாவது வேணும் அப்போ அவர் சொல்கிறார் சன்னியாசி என்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு அப்போது அவர் அவரோட அந்த பாதகையை பார்த்துடுறாரு அதனால் கேட்குறா இந்த பாதகையை எனக்கு கொடுத்தன் கொடுத்துருங்கோ நான் வந்து இதை போற்றி வச்சுப்பேன் இது என்னோடய பாக்கியம் இது எனக்கு இது கிடச்சிதுன்னா நான் வந்து என்னோட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவரும் அந்த பாதகையை கொடுக்குறார் அந்த பாதுகை எடுத்துன்னு போகிறா போய் அதை பூஜை பண்ணி வச்சுட்டுருக்கா அப்படி இருக்கும்போது தான் இங்கே ஸ்ரீரங்கத்தில் அந்த கிருமி கண்ட சோழன் ராமானுஜரை எப்படியாவது அவரோட அவரை பிடிச்ச கொடு அவரை தன்னுடைய அரண்மனைக்கு கூட்டுன்னு வரணும் ஏன்னா அவனுக்கு அந்த வைஷ்ணவர்கள் சம்பிராதாயத்தை பிடிக்கும் அதனால் அவன் வந்து இவரை பனிஷ் பண்ணுறதுக்காக இவரை தேடுறான் ஏன்னா அதுக்கு இவருக்கு பலாதான் தாழ்வார் போகிறார் பெரிய நம்பிகள் போகிறாரலாம் ஆனால் அவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு ராமானுஜர் தான் வைஷ்ணவ மதத்தை பரப்புறது பரப்பறனால அவரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிறை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு அப்போ இவர் வந்து எல்லாருமா சொல்லி இல்லை நீங்கள் கூரை தாழ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ வெள்ளை ட்ரெஸ் போட்டு நீங்கள் வந்து மேற்கே போய்விடுங்கோ அப்படின்னு சொல்கிறார் அப்போ மேற்கே வரும்போது காடு காடெலாம் வரா அப்போ வரும்போது ரொம்ப டயர்டாக பார்க்குறா அப்போ டயர்டாக இருக்கும்போது அங்கே இருக்க வேடுவர்கள்லாம் வேலை பார்த்துட்டோம் ஐயோ யாரோ இவள் வந்து அந்தனர்கள் மாதிரி இருக்க இவள் வராளே அப்படின்னு சொல்லிட்டு இவாளுக்கு ஹெல்ப் பண்ணுறான் ஹெல்ப் பண்ணிட்டு அப்போ அவளால் முடிஞ்சது காய் க கனிகள் கிழங்கு அதெல்லாம் பறித்து அவளுடைய மயக்கத்தை தெளி தெளிவக்கிறதாக உடனே அவளோட பசி போகணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொடுக்குறாள் அப்புறம் அவள் தெரிய வருது அவளுடைய ஆச்சாரியன்னு சொன்ன ஸ்ரீ ராமானுஜர் இவர் தான் அப்படின்னு சேவிக்கிறாள் அப்புறம் இவளை வந்து இன்னொரு இடத்துக்கு ஆஷம்புறாள் அவர்கிட்ட சொல்ல நீங்கள் அங்கே போனீங்கன்னா அங்கே ஒரு அம்மா இருக்கா அந்த அம்மா வந்து உங்களுக்கு போடுவாள் நீங்கள் நல்லா சாப்பிடலாம் ஆனால் அங்கேனா உங்களுக்கு அந்த சாப்பாடு உங்களுக்கும் பிடிக்கும் அந்த இடத்துல நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறாள் கொங்கி பிராட்டி ராமானுஜருடைய அந்த பாதையை அப்படி போத்தி போத்தி வச்சுக்கிறாள் ஏன்னா அவளுடைய கணவருக்கும் மாமியார் மாமனருக்கெல்லாம் அந்த சத் விஷயங்கள் ஈடுபாடு கிடையாது அதனால் பரன் மேலே வச்சு தானோ அவளுக்கு தெரியாமல் பரன் மேலே வச்சு ஆராதனை பண்ணியிருந்தா ஒரு நாள் அவள் இவளுக்கு தெரியாமல் எடுக்கும்போது அதுலேருந்து பாம்பு சீண்டி விட்றது அப்புறம் தான் இவள் அந்த பரன்லேருந்து எடுத்து ஒரு பெட்டி கொலை வச்சு அதுக்கு பூஜை பண்ணியிருந்தா தினம் இந்த வீடுவர்கள் ராமானுஜரா சீடர்கள் எல்லாம் இங்கே ஆஷ்ம வீட்டுக்கு இது மாதிரி சொல்கிறா இந்த மாதிரி வந்திருக்கா இங்கே கொங்கில் பராட்டிக்கு ஒரே சந்தோஷம் நம்ம வந்து இவாளுக்கு வந்து ஒரு பாக்கியம் கிடைக்கிது இவாளுக்கு நம்மளால் நம்ம கையால் உணவு பரிமா பரிமாற போகிறோமே அப்படின்னு சொல்லி ஆனால் இவள் எல்லா இடத்துலையும் உணவு சாப்பிட மாட்டான்றதுனால இந்த சிஷ்யர் ராமானுஜ சிஷ்யருக்கு இவள் யார் என்ன அப்படின்றத வந்து பார்க்குறாள் அவள் பார்க்கும்போது அவள் பேசின்னு கட்சி அவள் ரா கொங்கி பிராட்டி எனக்கும் ராமானுஜருக்கும் சம்பிரதாயம் அந்த ராமானுஜர் சம்பிரதாயத்தில் எனக்கு சம்பந்தம் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் அப்போ இவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது இவளுக்கு எப்படி ராமானுஜர் சம்பிரதாயத்தில் சம்பந்தம் இருக்கும் இவளுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ஏன்னா இவ்வளோ இங்கே இருக்காளே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து ராமானுஜர்கிட்ட போய் சொல்கிறா அப்புறம் வந்து இவை என்ன பூஜை பண்ணுறாளா பெருமாளுக்கு அந்த தாம் படைத்த உணவை சம் அவள் சமைச்ச உணவை பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணுறாளா ஏன்னா பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ண அப்புறம் தான் இவா சாப்பிடுவா அதனால் சீடர்களை போய் பார்க்க சொல்கிற சீடர்கள் போய் பார்க்குறா அவள் வந்து ஒரு பெட்டியை திறக்கிறா அதுக்கு அந்த தாம் பண்ண அந்த உணவை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு வர அவள் வந்து சொல்கிறா அவள் என்னமோ பெட்டிக்குள்ளே ஏதோ இருந்தது அந்த பெட்டிக்கு உணவை காமிச்சா அது வந்து ஆராதிச்சா வந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ அந்த பெட்டிக்குள்ளே என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ ராமானுஜருக்கு அந்த பெட்டிக்குள்ளே என்னமா இருக்குன்னு அந்த பெட்டிக்குள்ளே வந்து பாதுகை இருக்குது எனக்கு வந்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது ராமானுஜர் அவரே எனக்கு கொடுத்தார் அப்படின்றா இது வந்து இருட்டில் நடக்கிறதுனால அவளுக்கு ராமானுஜர் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல அதுவும் இல்லாமல் இவ வந்து ராமானுஜரை சந்தித்தது எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ அப்போ ராமானுஜர் கேட்குற நீ இப்போ உனக்கு யார் ராமானுஜர்னு கண்டுபிடிக்க முடியுமா உனக்கு அப்படின்னு இந்த பாதகையை வச்சுட்டு ராமானுஜர் கண்டுபிடிப்பியா நீ அப்படின்னா ஆமாம் நான் கண்டுபிடிப்பேன் அவன் என்னோட ஆச்சாரலையும் நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணா அந்த இருட்டிலே விளக்க வச்சுட்டு அந்த பாதகையும் வச்சுன்னு ஒரு ஒருத்தருக்காக எடுத்துட்டு போகிறான் அவள் ராமானுஜரோட திருவடைகளை பார்த்துட்டு சொல்லிவிட்றான் இவ தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறான் எனக்கு தெரியும் என்னவே என் டெஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி கேட்குறா அந்த பாதுகை வந்து இந்த திருவடிகளுக்கு தான் சொந்தம் இவர் தான் ராமானுஜர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இப்பேற்பட்ட பக்தி அவளுக்கு ராமானுஜர்கிட்ட ஸோ அதை தான் திருக்கோ திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறான் ராச்சார அபிமானம் த அவர்கிட்ட வந்து உபதேசமும் பெற்று அவர்கிட்ட பிரார்த்தித்து அவரோட பாதகையும் பெற்று அவள் வந்து அவ்வளோ பக்தியோடு இருந்தாலே அந்த ஞானமோ பக்தியோ எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி ராமானுஜம் இங்கேயும் ராமானுஜம் வந்திருக்கார் இங்கே இவர்கிட்டயே சொல்கிறான் இந்த கொங்கு பிராட்டிக்கு இருந்த ஞானமும் பக்தியும் எனக்கு இல்லாமல் போயிடுத்து அப்படின்னு சொல்லி தன்னுடைய குறையை வந்து அவள் புலம்புறான்